ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு சமாஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு கேரளா வஞ்சரம் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அண்ட் வீட்டில் இருக்கிற ஒரு பேசிக்கான மசாலா வச்சு தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் வந்து பெப்பர், அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு. அண்ட் பேசிக்லி வந்து தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு இந்த டிஷ்ஷோட மேஜர் இன்க்ரீடியன்ட் வந்து இது வந்து கேரளா வஞ்சரம் சொன்னாங்க. ஸோ இந்த ஃபிஷ் பேர் வந்து கேரளா வஞ்சரமாக. ஸோ இப்போ ஃப்ரை பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து தனியாக மசாலா கலந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இது வந்து லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. ஃபுல்லாக அந்த ஃபிஷ்குள்ளே எல்லாம் அந்த மசாலா போகிற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ஜாஸ்தியாக நான் எந்த மசாலாவும் ரொம்பலாம் ஆட் பண்ணல. இது வந்து சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லா மசாலாவெலாம் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது பேசிக் மசாலா மட்டும்தான். ஸோ இப்போ வந்து மசாலா நல்லா தடவி வச்சுருக்கேன். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து தவா வச்சாச்சு. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணலாம். அண்ட் ஆயில் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணலாம். அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ ஜென்ரலி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய்லேயே மேக்ஸிமம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் ஆயிலில் நம்ம குக் பண்ணுறதை விட. ஸோ இது வந்து நம்ம டீப் ஃப்ரையாகவும் பண்ணலாம். டீப் ஃப்ரைனால் இன்னும் நிறைய ஆயில் விட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணலாம். பட் நான் வந்து சும்மா நார்மலாக தவாயில் அது மட்டும் தான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அண்ட் மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். பட் இது வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கணும் மீட்டு. ஸோ அதுக்காக வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு சைட் குக் ஆனோன்னு சர்வ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 30 seconds அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டோன்னா ஃபுல்லாக அந்த ஆயில் எல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிடும். ஃபைனலி எம்மியான ஒரு ஸ்பைசியான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணது வந்து அந்த அரோமா அவ்வளோ நல்லாயிருக்கு ஸ்மெல் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து ஒரு பிளெயின் சாம்பாரில் அதோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் எதோட வேணாலும் மேட்ச் ஆகலாம். பட் எனக்கு வந்து பேசிக்லி பிளெயின் சாம்பாரோட இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நீங்களும் இது மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்திருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.